தள்ளுவண்டியில பழம் விற்கிறாரு. அவர் வந்து சேலம்ல ஒரு கம்பெனியில தார்மை வாங்கிட்டு 4-5 மாசத்துல அப்படியே நார்மலா கொட்டுது. அதுவும் விலையும் சீப்பெல்லாம் கிடையாது, அதே விலை கொடுத்தா வாங்குறாங்க. சார், இப்ப நிறைய தார்பாலைகள் வந்து ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஐ அப்படின்னு போட்டிருக்காங்க. மக்கள் என்ன பண்றாங்க பார்த்தோன்னே, ஐஎஸ்ஓ ஏதோ ஒரு ஐஎஸ்ஓ அப்படின்னு ஆரம்பிச்சாலே நல்ல கம்பெனி நல்ல பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. அந்த ஐஎஸ்ஓனா என்ன, ஐஎஸ்ஐனா என்ன, அதுக்கு என்ன? ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரி கூட வந்து ஐஎஸ்ஓ வாங்க முடியும். அவங்க கிட்ட நோ ப்ராடக்ட் கிடையாது. கல்லூரியில கூட தராங்க, கல்லூரிக்கு தராங்க. ஐஎஸ்ஐக்கார வந்து அவங்க ப்ராடக்ட் வந்து டெஸ்ட் பண்ணி இது நல்லதான் பார்க்கலாம். ஏன்னா ஐஎஸ்ஐக்கும் ஐஎஸ்ஓக்கும் சம்பந்தமே கிடையாது. ஐஎஸ்ஐ போட மாட்டோம், ஐஎஸ்ஐ இல்ல, ஆனா ஐஎஸ்ஓ வந்து போட தேவையில்லை, அவ்வளவுதான். இது வந்து உள்நோக்கம் என்னன்னா மக்கள் சார், நாங்க தார்பாய் வாங்கி ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நாங்க சந்திக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, மேல இருக்கிற அந்த கலர் ஒண்ணு பிச்சுக்கிட்டு வரும், இல்ல மேல இருக்கிற ஏதாவது ஒரு கோட்டிங் ஒண்ணு பிச்சுக்கிட்டு வரும், அப்படி இல்லைன்னா சீக்கிரமா மக்கிடும், இல்லைன்னா புடிச்சு இழுக்கும் போது படார்னு கிழிஞ்சிரும். அதுக்கெல்லாம் என்னென்ன காரணம், இந்த 3 ரீசனுக்கு என்னென்ன காரணமா இருக்கும்? தெளிவா சொன்னேன் நான், பேசிக்கலா வந்து தண்ணி கலக்காத பால் அப்படி சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நீங்கள வந்து சரியான ஒரு மூலப்பொருளை கொண்டு மிக அதிக அளவில் யூவி ஸ்டெபிலைசர் பயன்படுத்தப்பட்டு உற்பத்தி பண்ண டார்பாலின் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே உழைக்குது இல்லைங்களா. இப்போ நிறைய கம்பெனி வந்து சொல்றாங்க எங்க தார்பாய் வாங்குங்க நல்லா இருக்கும்பாங்க. பட் நாங்க வந்து இப்பதான் வெளியே வரோம். நாங்க எதுக்காக மக்கள்கிட்ட வந்து வெளியே வந்து பேசுறோம்னு பாத்தீங்கன்னாவே, நிறைய விவசாயிகள் தினமும் போட்டோ அனுப்புறாங்க, சார் நான் தார்பாய் வாங்கினேன், 3 மாசத்துல 6 மாசத்துல கொட்டி போச்சு. ஒருத்தர் போன வாரம் ஒருத்தர் தள்ளுவண்டியில பழம் வைக்கிறாரு. அவர் வந்து சேலம்ல ஒரு கம்பெனியில தார்பாய் வாங்கிட்டு 4-5 மாசத்துல அப்படியே நார்மலா கொட்டுது. அதுவும் விலையும் வந்து சீப்பெல்லாம் கிடையாது, அதே விலை கொடுத்தா வாங்குறாங்க. என்ன சார் இப்படி ஆகி போச்சுன்றாங்க. அப்ப என்னடா இப்ப பாலுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி நீங்க 180 ரூபா ரா மெட்டீரியலுக்கு வந்து நீங்க 20 ரூபா பழைய பாலத்தை போட்டீங்கன்னா கட்டாயம் இப்படித்தானே வரும் உங்களுக்கு. இப்ப இது வந்து இது ஃபார்முலா தான் நீங்க அவங்க தெரியும் அவங்களுக்கு. இப்ப நான் வந்து நாங்க சொல்லுவோம் எப்பவுமே அடாவடித்தனமான நேர்மை அப்படியுமே, நீங்க வந்து எனக்கு வந்து 10,000 தார்பாலின்னா 5,000 பண்ணுங்கன்னு நான் பண்ண மாட்டேன். நான் கும்பிடு போட்டு நீங்க எங்க வாங்கிக்கணும்னு அனுப்பிச்சு விட்டேன் நான். இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட பணத்தை எப்படி வாங்கணும் அப்படின்ட்டு எதையோ ஒண்ணு பண்ணி கொடுத்து அப்படி சம்பாதிக்கும் கம்பெனி எங்க கம்பெனி கிடையாது. நாங்க வந்து மிகப்பெரிய அளவுல எல்லாம் வளரல, பட் ஆனா வந்து மக்களின் கோடான கோடி மக்களின் மனசுக்குள்ள நாங்க நல்ல பேர் வச்சுக்கோம். நாங்க தட்ஸ் மோர், எனக்கு அதுதான் ப்ராஃபிட்டே. மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் சார், 10 இயர்ஸ் பொண்ணு வந்து வாங்கினே மறுபடியும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய டானிக், அதான் எங்க டானிக், அதான் எங்க ப்ராஃபிட்டே. சார், இப்ப நிறைய தார்பாலைகள் வந்து ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஐ அப்படின்னு போட்டிருக்காங்க. மக்கள் என்ன பண்றாங்க பார்த்தோன்னே, ஐஎஸ்ஓ ஏதோ ஒரு ஐஎஸ்ஓ அப்படின்னு ஆரம்பிச்சாலே நல்ல கம்பெனி நல்ல பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. அந்த ஐஎஸ்ஓனா என்ன, ஐஎஸ்ஐனா என்ன, அதுக்கு என்ன, ரெண்டுத்துக்குமே இருக்க வித்தியாசம் என்ன, எது வந்து தரமான ஒரு முத்திரை, எது உண்மையிலுமே அரசு கிட்ட நிறைய நிறுவனங்கள் வாங்கி வச்சிருக்காங்களா? அது இப்ப நான் வந்துங்க இப்போ பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், இதுதான் வந்து இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் ஆச்சுங்களா. இவங்க வந்து ஒரு குக்கர் அப்படின்னா, குக்கர் வந்து எந்த அளவு மொத்தத்துல வந்து மெட்டல் இருக்கணும், எந்த அளவு கேஸ்கெட் போடணும், எந்த அளவு ப்ரெஷர் தாங்கும் அப்படின்ட்டு அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், ஒரு மோட்டர் ஆகட்டும், இந்த மாதிரி காயில் போடணும், இந்த மாதிரி வெயிட் இருக்கணும், இந்த ஒரு கேஸ் சிலிண்டர்னா வெடிக்க கூடாது, ஸோ அந்த மெட்டல் வந்து திக்னஸ் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் படி ஒரு கேஸ் சிலிண்டரோ ஒரு குக்கரோ ஒரு மோட்டரோ பண்ணா மட்டும்தான் இது மக்களுக்கு சேஃபா இருக்கும் பயனளிக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து இந்த ஐஎஸ்ஐ அப்படி கொடுக்குறாங்க. இப்ப இந்த ஐஎஸ்ஐ முத்திரையை நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்க ப்ராடக்டை வந்து அங்க டெஸ்ட் பண்ணிட்டு அதை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நீங்க வந்து ஐஎஸ்ஐ மார்க் போட்டு விற்கலாம். ஆனா அந்த ஐஎஸ்ஐ காரங்க வந்து எப்ப வேணா வந்து எந்த லாட் வேணா எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை எப்பவுமே எந்த லாட்டு என்னைக்கு வேணா வந்து டெஸ்ட் பண்ணும்போது அது அந்த அந்த ஸ்டாண்டர்ட் படி இருந்தால் இதில் அலோ யூ டு கிவ் யூஸ் த மார்க், இல்லைன்னா மார்க் எடுத்துருவாங்க. ஸோ இது வந்து பொதுமக்களுக்கு கன்சியூமருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வந்து இந்த ஐஎஸ்ஐ மார்க் அப்படிங்கிறது. இது வந்து ஐஎஸ்ஓ என்பது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன், இது ப்ரைவேட் கம்பெனி.
இது வந்து உங்க கம்பெனியில வந்து சரியான வர்த்தக நடைமுறைகளை கடைபிடிக்கீங்களா? ஒரு ஆர்டர் வந்தா கரெக்டா என்ட்ரி பண்றீங்களா? கஸ்டமருக்கு டைமுக்கு டெலிவரி பண்றீங்களா? ஆர்டருக்கு நோட் இருக்குதா? கஸ்டமருக்கு நீங்க எஸ்எம்எஸ் பண்றீங்களா, வாட்ஸ்அப் பண்றீங்களா? உங்க மெஷினரி எல்லாம் கரெக்டா ஆயில் போடுறீங்களா? இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கு உண்டான வழிமுறைகள் சொல்றது ஐஎஸ்ஓ. இப்ப ஒரு இதெல்லாம் ஐஎஸ்ஓ முறைப்படி நீங்க ஒரு தொழில் நடத்தினா கட்டாயம் லாபகரமா வரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் வகுத்து கொடுக்கப்பட்டதான் ஐஎஸ்ஓங்கிறது. இது வந்து வியாபார வர்த்தக நடைமுறைகளுக்கு தரப்படும் சான்று. இது வந்து நீங்கள் விற்கும் பொருளுக்கு உண்டான சான்றே கிடையாது. இதை மக்கள் இது யாருக்கு தெரியாது? மக்கள் தெரியாது ஆச்சுங்களா. இப்ப நான் பார்த்த வரைக்குமே நிறைய இருக்குது, ப்ராடக்ட் இருக்குதுங்க. ஆனா இந்த தார்பாலின் தொழில் தான் பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு கம்பெனின்னு போட்டிருப்பான். ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு கம்பெனி ஐஎஸ்ஐ இருக்காது. ஆமா, ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு கம்பெனி ஐஎஸ்ஓ இருக்கும். இப்ப அந்த கம்பெனி வந்து மேபி அந்த என்னென்ன ப்ராசஸ் பண்றாங்களோ அந்த ஆபீஸ்ல பேப்பர் சிஸ்டம், மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ், அது எல்லாரும் கரெக்டா அனுப்புறது, இது எல்லாமே வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட வழிமுறைகள் படி நடக்குது அப்படிங்கறதுதான். எந்த ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரி கூட வந்து ஐஎஸ்ஓ வாங்க முடியும். அவங்க கிட்ட நோ ப்ராடக்ட் கிடையாது. கல்லூரியில கூட தராங்க, கல்லூரிக்கு தராங்க. ஸோ சர்வீஸுக்குமே வந்து ஐஎஸ்ஐ சரத்தாடுதல் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்றோம், அந்த வழிமுறைகளுக்கு உண்டான சரச்சான்றிதழ் ஐஎஸ்ஓ வாங்கிட்டு அதை நீங்க லெட்டர் பேட்ல போடுங்க, விசிட்டிங் கார்டில் போடுங்க, ப்ரோஷர்ல போடுங்க, எங்க கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்ட்டு அதை வந்து நீங்க வந்து பப்ளிக்கு தெரியப்படுத்துங்க. ஆனால் ப்ராடக்ட் மேல போட வேண்டிய அவசியம் கிடையாது. இட் இஸ் நாட் நெசசரி டு ஹாவ் தட் ஐஎஸ்ஓ பிரிண்ட் ஆன் யோர் ப்ராடக்ட். அது என்ன ஒரு நப்பாசை பார்த்தீங்கன்னா, இந்த ஐஎஸ்ஓன்னு போட்டால் மக்கள் வந்து ஐஎஸ்ஐ நம்பிட்டு ஒரு தரம் நல்லா இருக்குன்னு நினைச்சு வாங்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு நப்பாசையில வந்து அது பண்றது. அது அது யாரும் கேட்கறது இல்லை, இது வரைக்கும் யாரும் அதை பெருசா எடுக்கிறது இல்லை. ஸோ பீப்புள் ட்ரை டு யூஸ் தட் அட்வான்டேஜ் இன் டு த ப்ராடக்ட். நான் வந்து நிறைய இடத்த பார்த்துருக்கேன், வேற இப்ப குக்கர்ல போய் ஐஎஸ்ஓ யாரும் போட்டு பார்த்தே இல்லை. புரியுதுங்களா? எங்க எல்லாம் வந்து ஐஎஸ்ஓ வாங்கினவங்க வந்து ப்ராடக்ட் மேல நான் வந்து ஐஎஸ்ஓ போட்டு நான் பார்த்தது கிடையாது. பட் இங்கதான் வந்து ஒரு வரிக்கு வரி ஒரு மூணு அடிக்கு ஒரு முறை ஐஎஸ்ஓ மார்க் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம தான் விழிப்புணர்வா அது அதை புரிஞ்சுக்கணும். அதான் தேங்க்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். ஏன்னா மக்களுக்கு நானும் பல முறை சொல்லிட்டேன் மக்கள் கிட்ட, இது வந்து இது தரம் பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான இது ஒண்ணுமே இல்லை. நான் வந்து ஒரு டார்பாலின் வாங்கினேன் இல்லைங்களா, அந்த ஐஎஸ்ஓன்னு போட்டிருக்குது, புது தார்பாலின்னு, புதுசு, சும்மா லேசா கட் பண்ணி அப்படியே பேப்பர் மாதிரி கிழியுது, இந்த ஐஎஸ்ஓ மார்க்லயே கிழியுது. ஸோ இது இது என்னடான்னா, இது இது வந்து பெஸ்ட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ பீப்புள், நம்ம மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்கணும் லைஃப்ல. நிறைய கேள்விகள் கேளுங்க, வெயிட் பத்தி கேளுங்க, அளவு செக் பண்ணுங்க, வெயிட் செக் பண்ணுங்க, தரம் பத்தி கேளுங்க, பிராண்ட் பத்தி கேளுங்க, நல்ல கம்பெனியான்னு கேளுங்க. ஒரு இனமோ ஒண்ணு அப்படி வாங்காதீங்க தயவு செஞ்சு. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு சம்பாரிச்சு ஒரு கூரை மேல அவன் விவசாயம் ஒழுகுது கூரை, அவன் கையில வந்து கூரை மாத்த காசு இல்லை, அதுக்கு ஒரு 1000 ரூபாய் தார்பாய் வாங்கணும். தார்பாய் ஒரு 1500 கொடுத்தா நல்ல பாய் 5 வருஷம் வரும். நீ வந்து 800 ரூபாய்க்கு பாய் கொடுக்குற, அது 4 மாசத்துல 3 மாசத்துல பழையபடி கூரை தெரியுது, பாய் காணும். அப்போ உங்க நீங்க வாங்குற காசுக்கு அந்த விவசாயிக்கு நீங்க என்ன மதிப்பு கொடுக்குறீங்க? இது தப்பு. அதுதான் என்னோட கருத்து. சார், அப்பனா எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, ஒரு நிறுவனம் நல்லா செயல்பட்டாக்க அது ஐஎஸ்ஓ கொடுக்கலாம், ஆனா அதை பொருட்களுக்கு கொடுக்க கூடாது. ஒரு பொருள் தரமானதா இருந்தாக்க அதுக்கு நம்ம ஐஎஸ்ஐ கொடுக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஐஎஸ்ஐ கவர்மெண்ட் தான் கொடுக்கும். நம்ம வந்து ஐஎஸ்ஐ தரம் அளவுக்கு நீங்க உற்பத்தி பண்ணணும். ஒவ்வொரு பேட்சுமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே அதே தரத்தின் அடிப்படையில். இப்ப நீங்க வந்து ஐஎஸ்ஐ வந்து ஒரு 3 mm தகடு வேணும் குக்கருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், நீங்க 2 mm போட்டீங்கன்னா அது அவங்க எடுத்துருவாங்க, மார்க் எடுத்துருவாங்க. ஒவ்வொரு லாட்டுமே டெஸ்ட்டுக்கு உட்படுத்தப்பட்டது. எப்பவுமே எனி டைம் உங்க ஐஎஸ்ஐ ப்ராடக்ட் வந்து எனி டைம் லேப்ல போய் அவங்க அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஐஎஸ்ஐ அந்த ஐஎஸ்ஐ புக்ல அந்த பர்டிகுலர் ஐஎஸ்ஐ நம்பருக்கு உண்டான அந்த ஸ்பெசிபிகேஷன் படிதான் இது உற்பத்தி பண்ணப்பட்டது, டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ எவ்ரி ஐஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட் ஹேவ் லேபரட்டரி, அந்த லேப்ல டெஸ்ட் பண்ணி எப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஈவன் 1 இயர் கழிச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்பெல்லாம் ஐஎஸ்ஐ மார்க்கு நீங்க போட்டு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி விற்பனை செய்தால் அதை ஆய்வுக்கு எப்போதுமே உட்படுத்தப்படும்.
இப்ப ஐஎஸ்ஓன்னு நீங்க போட்டீங்கன்னா ஐஎஸ்ஏ காரை வந்து டெஸ்ட் பண்ண மாட்டான். ஐஎஸ்ஏ காரை வந்து அவங்க ப்ராடக்ட் வந்து டெஸ்ட் பண்ணி இது நல்லாதான் பாக்கலாம். ஏன்னா ஐஎஸ்ஐக்கும் ஐஎஸ்ஓக்கும் சம்பந்தமே கிடையாது. கண்டிப்பா சார், ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஐ பத்தி தெளிவான விளக்கம் தந்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ.